வணக்கங்களா. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சித்தலகுண்டு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், வெள்ளரிமேடு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம், அதுல இருந்து நியர்பை தான். வாங்க நம்ம அந்த ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். சரிங்களா, இதோட வண்டி எதுவுமே அலோடு கிடையாது. அது வேறுங்க, அதுதான் அருவி. அந்த அருவிக்கு தான் நம்ம போறோம். இங்க செம்மையா இருக்கு, ஒரு மேலே தண்ணி. ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மைல்டாக இருக்குல்ல, அந்த தண்ணியில் நிற்க முடியாது நம்மளால், அவ்வளோ ஃபோர்ஸ் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வழி. இப்போ நம்ம போகிறது வந்து சீத்தலகுண்டு வாட்டர் ஃபால்ஸ். சீத்தலகுண்டு கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அலௌடு. 6 மணிக்கு மேலே அலௌடு கிடையாது கைஸ். இது ஃபுல்லாக ட்ரெக்கிங் மாதிரி போகணும் மலை மேலே. அங்கே ஒரு வழி போகுது, பட் இதுதான் ஃபால்ஸுக்கு போகிற வழி. காட்டுக்குள்ள தொலைஞ்சிட போறான், யானெல்லாம் வரும் பொழுது. ஏசு உங்களுக்கு சவுண்டு கேட்குதான் தெரியல, சரியான சவுண்டு. தண்ணி ஏசிங்க பாருங்க, தண்ணி வெறித்தனமா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. குடிச்சிடலாமா? அப்படி போலாம். ஏய், இங்கெல்லாம் குளிக்க முடியாது. அங்க எங்க போவ? அப்படிக்கா போறதுக்கு வழி இருக்கு. அடுத்து மேலே இதை எடுத்துட்டாங்க. ஏய் சருக்கம் பார்த்து. கைஸ் இங்க பாருங்க, சரியான சவுண்டு கைஸ், வெறித்தனமா இருக்கு பார்க்கும் போது. கைஸ் இது மேல இங்க இறங்கி எடுக்க முடியாது, ஃபுல்லா ஆழமா இருக்கு. எங்கடா போற? இங்க வேடா, நல்லா இருக்கிற வாடா. நான் போட்டோ எடுக்க மாட்டேன், நீ குதிக்கிற மாதிரி வேணா எடுத்து. அப்ப இவனே இந்த வைக்கவா, ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு, அப்படியே எடுத்துறேன். கைஸ் குரங்கு அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்படியே அந்த மரத்தை பிடிச்சி மேலே ஏறி போயிடு. என்னடா டார்ச்சரா கைஸ், இங்கே பாருங்க புது டார்ச்சர் வந்திருக்காப்புல, சூப்பராக இல்லை இங்க கைஸ், ஆசமாக இருக்கு கைஸ். இடமே அது மாதிரி வீடியோ போயிட்டுருக்கா, மறு கையாடிட்டு இருக்கான். ஏ வா மேலே போகலாம், இன்னும் மேலே போகணும். இது ஆழமாக இருக்கா? ஆழம் இல்லைல்ல. ஆமாம் இதுதான் கல், ஆனால் ஆழம் இல்லை, பார்க்க அப்படி இருக்கு, ஆழமாக இருக்கும். சரி வா மேலே போகலாம், மேலே போகலாம். இது மேலே இல்லைடா, இங்கே வழி இல்லைடா, இங்கே வழி இல்லை, அங்கே தண்ணியில் இறங்கணும் ரொம்ப. இங்கே வந்து பாரு வியூவை. ஆ ஓகே நைஸ், வீடியோ எடுத்திருக்கேன். கைஸ் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு கைஸ். இங்கே சுட்டி அருவி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது. எப்படி இருக்குச்சு பார்த்து, என்ன சமைச்சில்லா? அதான் ஒரு குட்டி பாய்ச்சி முடிஞ்சிச்சு, எழுந்து வந்துரு. நல்லா இருக்கா? நீ அப்படியே போயிட்டு மலை மேலே ஏறி அந்த பக்கம் இறங்கிடு. இல்ல அப்படியே கைஸ், இது சீத்தலகுண்டு வாட்டர் ஃபால்ஸு. இதோடைய ரூட் மேப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ ஆகும், அது வந்து வீடியோக்கு அப்புறம் இனிமேல் வரும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யார் யாருக்கு ரூட் மேப் வேணும் அப்படின்றதோ இந்த வீடியோக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாக்கா இதுக்கான ரூட் மேப் உங்களுக்கு தெரிஞ்சிடும், பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ கைஸ், நாங்கள் காந்திபுர சிக்னல்லேருந்து கிளம்புறோம். ஒரே ஸ்ட்ரெயிட்டு கஞ்சப்பா ரோடு, இந்த ரவுட்டானா, இந்த ரவுட்டான வந்து ரைட்டு, ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா ஜாயின் ஆகுது அவினாஷி ரோடு. அவினாஷி ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் லெஃப்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூடர்ன் ஒன்று வரும். அந்த யூடர்னில் திரும்பின உடனே உங்களுக்கு வந்து அவினாஷி ரோடு பிரிட்ஜு, அந்த அவினாஷி ரோடு பிரிட்ஜு நீங்கள் ஏறினீங்கன்னாக்கா ஆஃப் பிரிட்ஜில் வந்து ஒரு ரவுட்டானா, அந்த ரவுட்டானாலேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணணும். இந்த லெஃப்ட் கட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரே ஸ்ட்ரெயிட்டு ரயில்வே ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின உடனே சிக்னலு, சிக்னலில் ரைட்டு, அண்ட் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு டவுன் ஹால் சிக்னலு.
டவுன் ஹால் சிக்னலில் லெஃப்ட்டு, லெஃப்ட்டு எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. இந்த இதுதான் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. இந்த உக்கடம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரவுண்ட் ஆனால் இதில் ரைட் சைடு, ரைட்டு போனீங்கன்னாக்கா பாலக்காடு போகிற ரோடு. இது வந்து எல்என்டி பைபாஸில் போயிட்டு உங்களுக்கு ஜாயின் ஆகும். இதுதான் அந்த எல்என்டி பைபாஸு. லெஃப்ட்டு சேலம், ரைட்டில் பாலக்காடு போச்சு. ரைட்டு சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு பைபாஸ் ரோட்டில் போயிட்டு நம்ம ஜாயின் ஆகிடுவோம். இந்த பைபாஸ் ரோட்டில் இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. போனீங்கன்னாக்கா வாழையாருக்கு அடுத்து வர டோல் பிளாசா, இதுதான் அந்த டோல் பிளாசா. இந்த டோல் பிளாசா தாண்டி ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜு வந்து நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கர் நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டி ஒரே ஸ்ட்ரைட் போனீங்கன்னா அடுத்து ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு நீங்கள் ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யாக்கரா ரிவர் அப்படின்னு போர்டு இருக்கும். இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டை தாண்டி இந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜை தாண்டி லாஸ்ட்டு அந்த பிரிட்ஜை தாண்டி முடித்த உடனே லெஃப்ட்டு கட் ஆகும். இதுதான் அந்த லெஃப்ட்டு கட் ஆகுது. இந்த லெஃப்ட்டை மிஸ் பண்ணாமல் கட் பண்ணிடுங்க, இல்லைனா ரூட்டு மாறி போயிடுங்க. லெஃப்ட்டு திரும்பின உடனே ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. இதுதான் அந்த ஜங்ஷனு. அந்த ஜங்ஷனில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் நீங்கள். இதில் லெஃப்ட் எடுத்து நீங்கள் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு போங்க. ஸ்ட்ரைட் ரோடு போனீங்கன்னாக்கா இந்த ஒரு ஜங்ஷன் வரும். இந்த ஜங்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்துப்போங்க, ஏன்னாக்கா இது வந்து ரைட்டு உடனே லெஃப்ட்டு. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து அது ஆப்போசிட் சைடில் தெரியுது இல்லையா, அந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். ஸோ சின்ன ரைட்டு உடனே லெஃப்ட்டு. ஓகேங்களா, இது போனீங்கன்னாக்கா இந்த ரயில்வே கேட்டு, ரயில்வே கேட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. ஸோ ரயில்வே கேட்டு தாண்டினதுக்கப்புறமா நீங்கள் இங்கே ஒரு ரைட்டு கட் பண்ணணும். இந்த ரைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து அந்த ஹோட்டல் ரஹமானியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஹோட்டலை தாண்டின உடனே இந்த ரைட்டு நீங்கள் திரும்பணும். இந்த ரைட்டை நீங்கள் திரும்பிட்டு ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, இங்கேயும் திரும்ப வேண்டியதில்லை. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அடுத்து லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்டை திரும்பணும். இந்த லெஃப்ட்டை நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னாக்கா திருப்பி ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. இது போயிட்டு ஒரு சின்ன உடஞ்ச பிரிட்ஜு. இது வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. இது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ஜோடு ஜாயின் ஆகுது. இந்த ரோடு ரைட்டில் திரும்பணும் நீங்கள். இதுக்கு வந்து ஐயப்பன் கோயில் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்று வரும். அந்த ஆர்ச்சுலாம் லெஃப்ட்டு போகணும். இதுதான் அந்த ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சுலாம் நீங்கள் லெஃப்ட்டு ஆர்ச்சுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். ஸோ அந்த ஆர்ச்சு ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னாக்கா ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போர்டு இருக்கும், சித்திர போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர்டு வாங்கினாலும் ரைட்டு, ரைட் எடுத்தீங்கனாலும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ரோடு ஒன்று இருக்கும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. அந்த ரோடு ஒரே ஸ்ட்ரைட்டு. ஸ்ட்ரைட் போனீங்கன்னாக்கா அது ஊரில் போகும். ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போனீங்கன்னாக்கா ஊர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலை அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா மலை மேலே ரோடு இருக்கும். அந்த ரோட்லேயும் போனீங்கன்னாக்கா எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. ஸோ அதை தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டு அந்த இடத்துல தான் போய் இறங்கிருக்கும்.